காத்திருந்த கண்களே பழனிமலை முருகா மருதமலை முருகா சோறுபடை வீடு கொண்டவனு ஆறுபடை வீடு கொண்டவனு எங்க வேலனை காப்பாத்துன்னு நாங்கெல்லாம் உங்ககிட்ட வந்து முறையிடலாம். ஆனா அந்த வேலனுக்கே ஒரு ஆபத்துண்டா, நாங்க யாரையும் காதலாவது கத்திரிக்காயாவது கொலகார பொண்ணா இருப்பா போலடா அந்த பாவி. வேலனை பழப்பாடா அவுட்டு தாண்டா, நட்டு போல்ட் எல்லாம் போட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பழி வாங்கி தரோம் அந்த பத்திரகாளி. நிறுத்துங்க, நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் கொலகாரி இல்ல. என் மாமா தான் தெரியாம இதெல்லாம் செஞ்சுட்டாரு. தெரிஞ்சுங்க, அந்த கமலாட்டி ஆலயம் தீர்த்துருப்பானா? இத பாருங்க, நான் அவரை உடனே பாக்கணும். அவரு எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. கைய காலெல்லாம் தரு தெரியா கழட்டி இந்த பக்கத்தை கொண்டு போறாங்க. கடைசியா கொண்டு போறது கையா காலாடா? காலு காலு காலு. ஐயோ, இப்ப அவர் எங்க இருக்காரு? குளதா அள்ளி போட்டு போயிருக்க. ஒரு சின்ன அதிர்ச்சி கூட இந்த உடம்பால தாங்க முடியாது. ஏதோ உதுந்து போன கைகால்களை மூட்டை கட்டி கொண்டாந்தாங்க. அதை ஒன்னா சேர்த்து ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அடிச்ச அடியில ஒரு காதை வேற காணும். அதை தேடி கண்டுபிடிக்க ஆளுங்களை அமைச்சிருக்கோம். கையிடுமா ஏமா, நீ என்ன குமரி பெண்ணா இல்ல குமிட்டி எடுப்பா? நீ உடம்ப தொட்ட உடனே இங்க ரத்தம் கொதிக்குது. ஆமா, நீ யாரம்மா? நான் இவரோட காதலி. சும்மா வா, ரத்தம் கொதிக்கும். இவன் இன்னும் உயிரோட இருக்காங்கறத இப்ப டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். நர்ஸ், சர்வ் ஜீரோ சொல்யூஷன். பாத்தியாமா, இப்படி எல்லாம் செஞ்சுதான் இவன் உயிரோட இருக்காங்கிற விஷயத்தை நாங்களே தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நர்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், உரு தெரியாத இவனை மறுபடியும் உருப்படியா உயிரோட பாக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அமெரிக்காவில இருந்து கார்டியாலஜி மிஷின் ஒன்ன வாங்கியே தீரணும். டாக்டர், எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, உடனே வாங்கிடுங்க. குத்து மதிப்பா 5 லட்சம் ரூபா ஆகும், பரவாயில்லையா? அது ஒண்ணு இல்ல, ரத்த கொதிப்பு. அவன் கையில கொத்து சாவிய கொடுத்தா சரியா போயிடும். இவரை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு லட்சம் ஆனாலும் செலவு பண்ண தயாரா இருக்க. ரத்த கொதிப்பு தவண முறையில் வந்து உடனடியா மிஷின் வந்தா தான் அதை அடக்க முடியும். வாமா, பேசிக்கிட்டே போவோம். வாமா. அட பாவி, இப்படி கர கரன் கறக்குறானே. இருக்கிறவங்க கிட்டதானே சார் கறக்க முடியும். ஆளாகப்பட்டா போதும், ரத்தத்தையே உறிஞ்சிருவாரு. எங்களுக்கே 6 மாசம் சம்பளம் பாக்கி. ஏதோ எங்க அதிர்ஷ்டம், நீங்க வந்து மாட்டீங்க சார். வர்ற மாதிரி இருக்கு சார். போயிட்டு வாங்களமா இதெல்லாம் எங்க? ஐயோ, அது இல்ல சார், உங்க லவ்வர். ஐயோ, மூடுங்க மூடுங்க, மூஞ்ச மூடுமா? ஐயோ, என்ன ஆஸ்பத்திரிடா இது, ஏன் மூஞ்ச மூடுமா? டாக்டர், நான் இவரோட கொஞ்சம் பேசலாமா? ஆனா உன்ன இதை தூக்கப்படாது. டவுன் டவுன் டாக்டர், வேலன் வேற என்ன பம்பு செட்டு மாதிரி இருக்கு. என்ன ஒண்ணு இல்ல, வேலை பார். ஏதோ ஒன்னு ரெண்டு வார்த்தை பேசுவான், முயற்சி பண்ணி பாரு. வேலன், ஏதோ தெரியாம எங்க மாமா இப்படி பண்ணிட்டார். என்ன மன்னிச்சிருங்க வேலன், ஏதாவது ஏதாவது பேசுங்க வேலன். ஒண்ணு, அப்புறம் ரெண்டு. வேலன், உங்க மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். டாக்டர், இவர் ஒன்னு ரெண்டு மேல பேசவே மாட்டேங்கிறாரு. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்மா, ஒருவேளை புஷ்டியான ஆகாரம் கொடுத்தா பல்லாங்குழி மாதிரி 3 ஓட்டம் இருக்கு,
இது எங்க புஷ்டியான ஆகாரத்தை வச்சு திணிக்கிறது? பத்தாவதுக்கு இது வேற உள்ள வெளியே வந்து போகுது. அம்மணி ஒன்னு ரெண்டு சொல்றதுக்கே இவ்வளவு லேட் பண்றா. இனி மூணு சொல்றதுனா முடியா நினைச்சு போயிடும். நாங்க வர்றோம், டேய் வாங்க போலாம். கண்டிப்பா நான் நாளைக்கு உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன். ஓ கை கஷ்ணு.